ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே அஞ்சு நாள் அஞ்சு நாள்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. சவுண்டும் ஓகே தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. அப்போ அடுத்த வீடியோ கூட முடிஞ்சிட்டு ஈஸியாக இருக்கும். இன்ஜின் ஃபிட்டிங் ஃபுல்லாக போட்டிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சுத்தனம் பாருங்கள், சொன்னால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வேலை பார்த்தது வேலை முடிஞ்சிருச்சு. என்னங்கிறது மேல வரணும், எண்ணுன்னு இருக்கும். அந்த எண்ணெய் எடுத்து எடுத்து மேல வந்து மாற்றணும். பின்னு லாக்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் மாட்டியாச்சும் அதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கலாம். விங்ஸில் நான் புதுசாக ரீபோர் பண்ணனால ஆயில் ஊற்றினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போர் மாட்டோம் வந்து டைமிங் சென் பேடு கீழே வர பேடு உள்ள போர் மாட்டோம் அடுத்து ஹெட் கெட்டு தேக்கிங் இது. ஜெட் இந்த வாழும் பூசு மாத்திருப்பாங்க. கெட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வேலை பார்த்தது செட்லயே வச்சு வச்சுட்டு மாட்டேன். அதாவது நாலு வாசல் நாலு நெட்டு வருவாங்க. ரெண்டு போல்ட் இருக்கு, தென்னை போல்ட் ரெண்டு போல்ட் லாங் போல்ட் வரும் சைடில்.
மட்டும் லைட்டாக டைட் பண்ணும், ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக டெட்னா போரோட கொஸ்டின் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு நமக்கு ராங் முறை ஏற மாதிரி ஆயிடும். டைட்டு ஈவன் தான், இதுக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வைக்கணும். இல்ல போல்ட் போட்டா அந்த டைமிங் டைமிங் இந்த கீரு மாற்றணும். டைமிங் மேல ஒண்ணுங்க லெஃப்ட் வரும், கீழே ரெண்டு வந்துடும். மேண்ட பக்கத்துல வந்து எப்படி டாப்ல நிறைய போதும், அதை பார்த்தாலே போதும். மேண்ட சுடு பிடிச்சிருக்கோம், ஒண்ணுமே தெரியல. டைமிங் சேம் டென்ஷனாக இருக்குது, இது வரும் டென்னம் போல்ட் வரும். இந்த வால்வ் இதை டைமிங் வச்சு தான் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணோம். இதுதான் டைமிங், டைமிங் வச்சு இந்த வால்வ் சேர்க்க பார்க்கணும். சைடு சேர்க்க ஓகே, சென்டர் சேர்க்க இருக்கக்கூடாது. அவ்வளோ எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து பிளாஸ்டிக் நான் கவர் இருந்து கவர மாட்டேன்.
நான் போட்டு
இல்லைன்னா அசல் பண்ணியாச்சு, ஹெட்டு போரு இன்ஜின் கவரு கார்பெட்லாம் மாறிட்டோம், அது வண்டி ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இன்ஜின் ஆயில் ஏறுது, நாய்ஸ் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்த்துடலாம், வண்டி தூக்கி வச்சு மாறிட்டு வந்து அப்படி இருக்குது செக் பண்ணுது. இன்ஜின் போல்ட் மெயின் போல்ட் தான், இந்த போல்ட் மெயின் போல்ட் அடியில் வரும்.
இன்ஜினை வந்து வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் பார்த்துடலாம். இன்ஜினில் இப்போ ஆயில் ஏறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஆயில் ஏறுது, தான் ஆயில் ஏறுது. ஒரு சார் ஆயில் கண்டிப்பாக ஏறணும். முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ஆட்டோ காலையில் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் ஆயிருச்சு. பாய்.